வாங்க இப்போ அறுவடை பண்ணலாம். பச்சாங்க போனாங்க நீ இப்படி கட் பண்ணி இந்த கட் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து வச்சாவே போதும் நம்மளுக்கு. அதுலேயும் பொன்னாங்கண்ணி கிடைக்கும் நிறையா. அது எப்படி நடவு செய்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நல்லா மலைக்கு நிறையா பெருகிருச்சு பொன்னாங்கண்ணி. பாருங்க வியூவர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, கீரை இப்படிதான் இருக்கு. கீரை நான் முழுசா கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க வியூவர்ஸ், இப்போ வந்து ஒரு குழி தோண்டணும். இந்த மாதிரி ஒரு குழி தோண்டிட்டு நீங்கள் வந்து எந்த பிளாஸ்டிக் பழைய பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கூட நம்ம மண் கலவை எப்படி செய்யறதுன்னு போட்டிருந்தோம் வீடியோ, அதில் பார்த்து கூட நீங்கள் அந்த மாதிரி கலவை கலந்துட்டு கூட இப்படி செய்யலாம். எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கீழ்ப்பகுதி கீழே இருக்கிற மாதிரி மேல் பகுதி மேலே இருக்கிற மாதிரி இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறத இப்படியே நட்டுற வேண்டிதான். இப்படி வச்சுட்டு இந்த குழியை மண்ணை போட்டு மூடி நல்லா நேராக வச்சிட வேண்டிதான். இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படியே வரிசையாக இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி வச்சுட்டு இது மேலே நல்லா தண்ணியை தெளிச்சிட வேண்டிதான். சுற்றி எல்லாத்துலேயும் வச்சு விட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான்.